மாதுகைன்னா ஆழ்வாரையும் குறிக்கிறதோ இல்லையோ. ஆழ்வார் விஷயமாக இந்த பாசில பாட்டில் பார்க்குற காலத்தில் ஜீவாத்மா இருக்க அது சரீரத்தை தாங்கிறது, நம்ம உடம்புக்குள்ள ஜீவாத்மா இருக்கு அது நம்ம சரீரத்தை தாங்கிறது. பெருமாள் உலகத்தை எல்லாத்துக்கும் ஆத்மாவாக இருந்துருக்கார். அவர் அவர் உலகத்தை எல்லாம் தாங்கிறார். அந்த பெருமாள் இருக்கார, அவரே யாரு தாங்கிறா தெரியுமோ? பரமாத்மாவுக்கு ஆத்மாவா இருக்கிறவா யாரு அப்படின்னு கேட்டாக்க, ஞானி துவாத்மீவ மேமதம் என்று ஞானியை தன்னுடைய ஆத்மாவாக பேசினார். இங்கே ஆழ்வார் ஞானி, பட் ஞானியான ஆழ்வாருடைய அனுகிரகம் நமக்கு இருந்தாக்க பகவத் பிரத்யட்சம் நமக்கு சுலபமாக கிடைக்கும். இதில் பிரம்மருத்ராதிகள் கீழே சொன்னால அதெல்லாம் வந்து ஐஸ்வர்யார்த்திகள், ஒரு பிரம்மபட்டம் ருத்ரபட்டம் இதெல்லாம் நமக்கு எதிர்காலத்திலையும் கிடைக்கணுங்கிறதுக்காக பக்தி பண்ணால் வாழலாம். ஆனால் ஆழ்வார் பண்ணுற பக்தி ஞானி ஆர்த்தோ ஜிஜாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷபா என்று பக்தனை நாலு வகையாக கண்ணன் பிரித்தார். அதில் ஆர்த்தன் அர்த்தார்த்தி ரெண்டு பேருவன் பொருளை விரும்புகிறவர்கள், இன்னொருத்த ஜிக்யாசு என்பவன் அந்த கைவல்யத்தை விரும்புகிறான், தன்னுடைய ஆத்மாவையே அனுபவிக்கிறதையே அவன் விரும்புகிறான். ஞானி எம்பெருமானியே விரும்புகிறவன். அப்பேற்ப ஞானி தனக்கு ஆத்மா என்று கண்ணன் பாராட்டினார். ஆக எம்பெருமானியும் தாங்கக்கூடிய ஆற்றலுடையவர் ஆழ்வார் ஞானி, ஆகினால் அவர் பரமாத்மாவையே விரும்புகிறவர். அவர் அந்த அப்பேற்ப ஆழ்வாரை நான் எப்படி சோதனம் பண்ண முடியும் அண்ணா? அது சோதனம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆக பாதுகை எப்படி சோதனம் பண்ண முடியாதோ அது மாதிரி ஆழ்வாரையும் என்னால் சோதனம் பண்ணுறது கஷ்டம்தான். இருந்தாலும் ஆழ்வார் அனுகிரகத்தினால ஆழ்வாரையும் சோதனம் பண்ண முடியும், பாதுகா அனுகிரகத்தினால பாதுகையும் சோதனம் பண்ண முடியும் என்று இந்த பாட்டிலே முடிக்கிறார் சுவாமி தேசிகன். ஸ்ருத பிரஜா சம்பன் மஹித மஹிமான கதி கதி ஸ்துவந்தி துவாம் சந்தஹா ஸ்ருதி குஹர கண்டூஹர கிரஹ அகந்த்வல்பஹ தத்வத் யதிஹ பஹு ஜல்பாமி ததபி தொதாயத்தம் ரங்க சிதிரமண பாதாவனி விதுஹு. ஸ்லோகத்தில் நான் அல்பனாக இருந்தாலும் கூட பாதுகா அனுகிரகத்தினால பாட முடியும் அப்படின்னு சொன்னார். மேலும் ஸ்ருத பிரஜா சம்பன் மஹித மஹிமான கதி கதி உயர்ந்தவர்கள் பாடுகிறார்கள், ஸ்லோகம் சோத்திரம் பண்ணுகிறார்கள், நாமெல்லாம் சோத்திரம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் நம்மாலையும் பண்ண முடியும். வால்மீகி போன்றவர்கள்லாம் சந்தக, அவெல்லாம் நிறையா புண்ணியம் பண்ணவா, நிறையா புண்ணியம் பண்ணவா பாடுற மாதிரி நம்மால் முடியாட்டாலும் கூட அல்பம் நானும் அகந்து அல்பக அல்பம் மந்த புண்ணியம் குறைத்த புண்ணியத்தை உடைய வந்தவன் இருந்தாலும் நாமும் பாட முடியும். எப்படி அப்படின்னு கேட்டார். பெரிவாள் எப்படி பாடுறா அப்படின்னா அவளுக்கு விசேஷ ஞானம், ஸ்ருத பிரஜா சம்பன் மஹித மஹிமானகம். வால்மீகி போன்றவர்களெல்லாம் எப்பேற்பட்டவா அப்படின்னு கேட்டவனா ஸ்ருதம் சாஸ்திர ஞானம் நன்றாக உடையவர்கள். அதே சமயத்தில் பிரஜா நல்ல மேத பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்கிறாள், அப்பேற்பட்ட அழகான புத்திசாலித்தனம் உடையவர்கள். இவைகளாகவே பெரிய சம்பத்து. அந்த சம்பத்தினால மஹித மகிமானக ரொம்ப பெருமை பெற்றவர்கள் அந்த மகாகாவியம் ஆதி காவியங்கள்லாம் பண்ணார மகரிஷிகள் வால்மீகி முதல்வர்கள், அவர்கள்லாம் அப்பேற்பட்டவர். அவர்கள்லாம் கதி கதி ஸ்துவந்தி, அவெல்லாம் எத்தனை பேர் உன்னை சோதனை பண்ணியிருக்கா, அவெல்லாம் எப்படி சோதனை பண்ணா தெரியுமா? எல்லாம் உன்னுடைய அனுகிரகத்தினால தான் அவள்லாம் சோத்திரம் பண்ணான். நான் மந்த பாக்கியம் அகந்து அல்பக, அவ மாதிரி என்னால் சோத்திரம் பண்ண முடியாது. அவன் என்ன சோத்திரம் பண்ணா ஸ்ருதி குஹர கண்டூஹர கிரக, அவள் பாடினதெல்லாம் கர்ணாமிரதமாக இருக்கும். ஸ்ருதினா காது, காதுனுடைய குஹரம்னா ஓட்டை, அதான் உள்ளே இருக்க முடியாத ஸ்ரோத்ரேந்திரியம். அதுக்கு தனவு எடுத்தா
அந்த தெனவை போக்கக்கூடியதாக இருக்கும் அவருடைய வாக்குகள் எல்லாம். சாதாரணமாக உடம்புல தெனவு எடுத்தா கையால் சொரிஞ்சுக்கிறோம், தெனவு போயிடுறது. ஆனால் காதில் வர தெனவு இருக்க அது நல்ல விஷயத்தை கேட்டு தான் அதனுடைய தெனவு அடங்கும். ஆக காதில் ஏற்படக்கூடிய தெனவை போக்கக்கூடிய அளவு மிக அழகாக சாஸ்திர ஞானமும் நல்ல பிரஜையும் இருப்பதனாலே அவர்களெல்லாம் அழகாக உன்னுடைய அனுகிரகத்தினாலே பாடினார்கள். நானும் அல்ப புண்ணியம் அகந்து அல்பக இருந்தாலும் தத் வித்யா எதிக பகுஜல்பாமி ததபி. நானும் உன்னை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணுறேன், ஸ்தோத்திரம் பண்ணுறேன்னு சொல்றதுக்கு இல்லை, ஜல்பாமின்னார் பிதற்றுகிறேன். நல்ல விஷயத்தை பிதற்றலாம், தப்பு இல்லை, அதனால பிதற்றுறேன். பிதற்றினாலும் கூட அதுவும் அழகாக அமைஞ்சு போகிறது. ஏன்? உன்னுடைய அனுகிரகம் தான் காரணம். எல்லாம் தொதாயத்தம் வெங்கட் சிதிரமண பாதாவணி விதுகு, எல்லாம் உன்னுடைய அதீனம். உன்னுடைய கிருபை இருந்துனாக்க எதையும் நான் அழகாக பாடு சொல்ல முடியும். அதனுடைய என்னுடைய பிதற்றலும் கூட எல்லாரும் ரசிக்க முடியாக அமைந்துவிடும். இதற்கெல்லாம் காரணம் உன்னுடைய அனுகிரகம் தான். ஆக மந்தபாகியனாக இருந்தாலும் கூட, மகாகவிகள் போல பாட முடியாட்டாலும் கூட, ஓரளவு எல்லோரும் ரசிக்க முடியாத அளவுக்கு உன்னுடைய அனுகிரகத்தினாலே இந்த ஸ்தோத்திரத்தை என்னாலே பண்ண முடியும் என்று சாதிக்கிறார். ஸ்லோகம் 11. யதேஷஸ்தௌமி த்வாம் த்ரியுக சரணத்ராயிணி ததஹ மஹிம்னக் காஹானிஹி தவ மமது சம்பன்னிரவதிஹி சுனாலீடா காமம் பவது சுரசிந்துர் பகவதி ததேஷா கிம் பூதா சது சபதி சந்தாபரஹிதா. எதேஷஸ்தௌமி த்வாம் த்ரியுக சரணத்ராயிணி, பாதிகையை விழித்து பேசுகின்ற காலத்தில் த்ரியுக சரணத்ராயிணின்னார். த்ரியுகன் என்றால் எம்பெருமான், அதாவது மூன்று இரட்டைகளை உடையவன். என்ன மூன்று இரட்டை அப்படின்னு கேட்டால், இரட்டைன்னா ரெண்டு, மூணு இரட்டைன்னா மூணு ரெண்டு ஆறு, ஆறை உடையவன். என்ன ஆறு? ஞான சக்தி பல ஐஸ்வர்ய வீரிய தேஜஸ் என்று சொல்லக்கூடிய ஷட்குணங்கள். அப்பேற்பட்ட ஷாட்குண்யத்தை உடையவன் எம்பெருமான். அப்பேற்ற அனந்த கல்யாண குணங்களோடு கூடின எம்பெருமானுடைய சரணம் திருவடி இருக்க, அந்த திருவடியை பாதுகாக்கின்றவள் நீ. ஆக த்ரியுக சரணத்ராயிணி, அனந்த கல்யாண குணேதனாக இருக்க முடியாத எம்பெருமானுடைய திருவடியை பாதுகாக்கின்ற ஏ பாதுகையே. எதேஷஸ்தௌமி அல்பனான நான், சிறுவனான நான் உன்னை துதிக்கிறேன் அப்படின்னார். அப்போ ரொம்ப பெரியவாளோட அல்பர்கள் போனால் பெரியவாளுக்கு கௌரவ குறைச்சல்னு சொல்லுவாள் எப்பொழுதுமே. தாழ்ந்தவர்கள் உயர்ந்தவர்களை சார்ந்திருந்தா அப்போ உயர்ந்தவர்களுக்கு கொஞ்சம் பெருமை குறையும். துஷ்ட சகவாசத்தை லோகத்தில் அதுக்காகத்தான் வச்சுக்கப்படாது அப்படின்னு சொல்கிறாள். சத்புருஷாவில் இருக்கிறவா துஷ்டருடைய சகவாசம் வச்சுருந்தா அவனுடைய கௌரவம் குறையும். அதனால தான் சாஸ்திரம் என்ன சொல்கிறது, தேஜ துர்ஜன சம்சர்க்கம் பஜ சாது சமாகம் என்று. துர்ஜனாளோட தீயவர்களோட தொடர்பை வச்சுக்காத, எப்பொழுதும் நல்லவர்களுடைய தொடர்பு கொள் என்று. ஏன்னு கேட்டால், தீயவர் என்ன பண்ணுவா, தான் மற்றவர்களை அடைந்து நலம் பெறுவதை விட அவர்களை கெடுப்பதே நோக்கம் கொண்டவர்கள் தீயவர்கள். ஆகினால சிறியவர்கள் பாடினால் உனக்கு கொஞ்சம் கௌரவ குறைச்சலாக தான் இருக்கும். இருந்தாலும் இந்த சொல்கிறமே இப்படி சொல்கிறது யாருக்குன்னு கேட்டால், சாதாரண மனுஷால் விஷயம் இதெல்லாம். நல்ல குணபூர்த்தி உள்ளவாள் இருக்காளே, அப்பேற்பட்ட பெரியவர்களுக்கு யாரோட சம்பந்தம் இருந்தாலும் அவளுக்கு எந்த விதமான கேடுமே வரவே வராது. தெரிஞ்சா? ஆக நீ எப்பேற்பட்டவன் அப்படின்னு கேட்டவனா, அதுக்குத்தான் த்ரியுக சரணத்ராயிணின்னு சொன்னார் முதல்ல. எம்பெருமான் நிகழைய பிரச்சினீகன், எந்த விதமான கல்யாண குணங்கள் என்ன நிறை உண்டோ அவ்வளவு கல்யாண குணங்களையும் நிறைந்தவன் அவன். எந்த விதமான தோஷமும் அவங்கிட்ட ஒட்டாது. அப்படி இருக்கும்படியான அவனுடைய பாதுகாப்பு விஷயத்தில் நான் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணா, அல்பனான நான் ஸ்தோத்திரம் பண்ணுவதனால உனக்கு எந்த விதமான குறைவும் வராது. ஏன்னா அவ்வளவு குணபூர்த்தி உடையவள் நீ. கண்ணாடி இருக்க சாமான்யமானது, பளிச்சு நன்னா இருக்கும்.
அதில் அந்த தூசி வந்து சேர்ந்தால் கண்ணாடியை கெடுத்துவிடும், நமக்கு முகம் தெரியாது ஒன்றும் தெரியாது, கண்ணாடிய பளபளப்பே போயிடும். அதே சமயத்தில் இந்த தூசி ஆகாசத்தை கெடுக்க முடியுமோ? ஆகாசத்தில் தூசி ஒட்டாது. அதுபோல பாதுகை பெயர்பட்டவள் அப்படின்னா நித்திய நிர்மலா, எந்த விதமான தோஷமும் அற்றவள். ஆகினால அவளோட அவளை ஸ்தோத்திரம் பண்ணி நான் அவளை நெருங்கினேன் ஆகில் எனக்கு நல்லது கிடைக்கிறது, அவளுக்கும் உயர்வு கிடைக்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டால், அவளால் எனக்கு மம சம்பத் நிரவதிகி, எனக்கு நிரவதிகமான சம்பத்து கிடைக்கிறது, ஆத்மசுத்தி கிடைக்கிறது எனக்கு. ஆகினால நான் தாழ்ந்தவனாயிருந்தாலும் கூட எம்பெருமானை பற்றி நான் பாடலாம். எப்படி அப்படின்னு கேட்டார். சுனாலீடா காமம் பவது சுரசிந்துர் பகவதி. சுரசிந்து என்ன, கங்கைக்கு பெயரே சுரசிந்து, தேவகங்கை. ஆக ஆகாஷங்கையாக தேவர்களுக்கு பயன்பட்டு கொண்டதுமான கங்கையானது பகீரத பிரயத்தனத்தினால பூலோகத்துக்கு வந்தது. அதனால் அது எவ்வளவு உயர்ந்தது, பகவதி அப்படின்னார். என்ன மிக மிக உயர்ந்த பண்புகளையும் குணங்களையும் உடையதான் அப்படின்னால பூஜிக்கத்தக்கவள் அவள். அப்பேற்பட்ட கங்கையில மத்தியானம் நல்ல தாகம் எடுத்த பொழுது ஓடி வருகிறது நாய், அந்த கங்கா தீர்த்தத்தை கரையில் இருந்தபடியே அப்படியே நக்கிறது. அது நக்கினத்தினால சதேஷா கிம் பூதா, அந்த கங்கைக்கு ஏதாவது தோஷம் வந்துதான், ஒரு தோஷமும் இல்லை. அதோட கூட சது சபதி சந்தா பரிஹிதாம், அது தீர்த்தத்தை பரிகணத்தினால அந்த நாய்க்கு முதல்ல அதுக்கு இருந்த தாபம் தாகம் குறைஞ்சது ஒன்றும், மற்றொன்று அதனுடைய பாபங்களெல்லாம் போய் அடுத்த ஜென்மத்தில் நல்ல ஜென்மமே கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஆக அதனால கங்கைக்கு என்றதுமான தோஷமும் எப்படி இல்லையோ, அதுபோல நான் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுவதனால உனக்கு எந்த விதமான தோஷமும் கிடையாது, எனக்கு உயர்வும் கிடைக்கிறது. ஆகினால நான் உன்னை அவசியம் ஸ்தோத்திரம் பண்ணலாம் அப்படின்னார். அந்த இதற்கு உதாரணமாக சொல்லச்ச திரியுக சரண திராயணின்னு இருக்கும் இல்லையோ, அதை அர்த்தத்தை பார்த்தோம்னா நமக்கு நல்ல விளக்கம் கிடைக்கிறது. எப்படின்னு கேட்டால், வாசுதேவன் சங்கர்ஹணன் பிரத்யும்னன் அனிருத்தன் என்று நான்காக முதல்ல விவகாவதாரம் எடுக்கிறார் பெருமாள். அதில் வாசுதேவன் ஞானம் சக்தி பலம் ஐஸ்வர்யம் வீரியம் தேஜஸ் என்று ஆறு குணங்களோட கூடியவன், அந்த ஆறு குணங்களால் செய்யப்படக்கூடிய காரியங்களையும் பண்ணுகின்றவன் அவன். அடுத்தது சங்கர்ஹணன், அவன் ஞானம் பலம் இரண்டு குணங்களை மாத்திரம் வெளியிட்டு கொண்டு அதனாலே செய்யக்கூடிய உதவிகளெல்லாம் செய்கிறான் நமக்கு. பிரஜ்யம்னன் வீரியம் ஐஸ்வர்யம் இரண்டு குணங்களை மாத்திரம் ஏறிட்டு கொண்டு மற்ற குணங்களை மறைத்து கொண்டு இதற்குரிய காரியங்களை செய்கிறான். அனிருத்தன் சக்தி தேஜஸ் என்கிற இரண்டு குணங்களை தான் ஏறிட்டு கொண்டு அதனுடைய காரியங்கள் எல்லாம் உலகத்துக்கு செய்கிறான். ஆக இவர்கள் மூன்று பேரும் இரண்டு இரண்டு குணங்களை ஏற்று மற்ற குணங்களை மறைத்துக் கொள்ளுகிறார்கள். ஆகினால அவளுக்கெல்லாம் மற்ற குணங்கள் இல்லேன்னு இல்லை, மற்ற குணத்தை மறைத்து கொண்டு அதனுடைய செயலை புரியவில்லை, அதனால் ஏற்படக்கூடிய காரியங்களை செய்யவில்லையே ஒழிய எல்லோரும் ஷாட்குண்யம் உடையவர்கள், ஆறு குணங்களை உடையவர்கள் தான், அதனால் அவர்களுக்கு எந்த விதமான குறையும் கிடையாது. ஆக அந்த ரெண்டு ரெண்டு குணங்களை மறைத்து கொண்டதன் காரணமாக அவளுக்கு ஏதாவது குணஹானி வந்ததோ வல்ல, பின்ன அவைகளை தாங்கள் மறைத்து கொண்டால் உண்மையிலே அவருக்கு ஆறு குணமும் இருக்கு, செயல்படும் விஷயத்தில் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரமாகிற காரியங்களுக்கு ஏற்ற குணங்களை கொண்டு அந்தந்த காரியங்களை செய்கிறார்கள் என்றுதான் சொல்லுகிறோம். ஆகவே அதுபோல நான் வந்து உன்னை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணுவதனால எந்த விதமான குறைவும் உனக்கு ஏற்படாது. இதே கூரத்தாழ்வான் சாதிப்பர் அழகாக ஸ்ரீஸ்தவத்தில் சோதியானபி துஷ்டபுத்திரபி நிஸ்னேகோபி அநீகோபிதே கீர்த்திம் தேவி லிஹன்னகம் நச்ச பிபேமி அஜ்ஞோ ந ஜிஹ்ரேமி ச துஷ்யேத் சாது ந தாவதா நஹி சுனா லீடாபி பாகீரதி துஷ்யேத் ஸ்வாபி ந லஜ்ஜதே ந ச பிபேதி ஆர்த்திஸ்து சாம்யேத் சுனஹா. இந்த நாய் உதாரணத்தை கொண்டே அழகாக பேசுகிறார் கூரத்தாழ்வான். பிராட்டி ரங்கநாயகி, நான் எப்பேற்பட்டவன்,
சோதியானபி, தெரிஞ்சுதா? ரொம்ப அல்பம் நான். அது மாத்திரமா, துஷ்ட புத்திரபி, நேர்மையான புத்தி கிடையாது. ஆக தீய புத்தி எண்ணங்களை எல்லாம் உடையவன் நான். நிஸ்னேகோபி, உன்னிடத்துல அதிக பக்தியும் எனக்கு கிடையாது. அநீகோபிதே, என்ன எனக்கு எந்த விதமான முயற்சியும் பண்ணி எதையும் சாதிக்கணுங்கிற நிலையிலும் நான் இல்லை. அப்படி இருந்தாலும் கூட கீர்த்திந்தே வில்ஹன்னகம், உன்னுடைய புகழ் இருக்க, அந்த புகழாகிற அமிர்தத்தை அப்பப்போ நக்கி சாப்பிட்றேன் நான், அதை நினைக்கிறேன் நான் எப்போதும். உன் புகழை போற்றி அதையே நினைப்பதுனால எனக்கு நஜபிபேமி அஜ்ஞோ நஜிஹ்ரேமிச்ச, அதனால் எனக்கு எந்த விதமான பயமும் இல்லை. என்ன அறிவிலியாக இருக்குமே என்பதனால நான் வெட்கப்படவும் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டால், துஷ்யேத் சாது நதாவதா, நான் இப்படி குறைவுடனாக இருக்கிறதுனால எனக்கு எந்த விதமான தோஷமும் வராது. பிராட்டி உன்னுடைய பெருமையை அனுபவிக்கிறேனே, அந்த பெருமையே ஒன்று எனக்கு போகும். எப்படி ஆனால் கங்கையினுடைய தீர்த்தத்தை நான் நக்கினாலும் கூட அதுக்கு எந்த விதமான தோஷமும் கிடையாது, தெரிஞ்சுதா? அதே சமயத்தில் அதை போய் பெரிய உசந்த வஸ்துவை, அதை அணுக முடியாத வஸ்துவை போய் நான் போய் நக்கிறமே அப்படின்னு நாய் வெட்கப்படுறதும் இல்லை. அதுக்காக கங்கை கிட்ட போகிறதுக்கு பயப்படுறதும் இல்லை. அப்படி துணிஞ்சது காரியத்தை செஞ்சு என்ன அடையிறது? ஆர்த்தியஸ்து சாமியுனகான், அதனுடைய தாகம் தணியறது, பாவங்களும் தொலைகிறது. அதுபோல நான் பயந்து பயந்து உட்கார்ந்துருந்தா முடியுமா? பாட்டியே, உன்னுடைய கல்யாண குணங்களை எல்லாம் பேசி பழகி ஸ்தோத்திரம் பண்ணி நானும் உன்னை அனுபவிக்கிறேன், அதனால் எனக்கு எந்த விதமான தோஷமும் இல்லை என்று சிறியோர்கள் பெரியோர்களை அணியினால் பெரியோர்களுக்கு எந்த விதமான கௌரவமும் வராது என்பதை கூறத்தாழ்வானும் அனுபவித்தார். அதே போன்று நானும் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுவதனால எனக்கு பெருமையை ஒழிய உனக்கு எந்த வித தாழ்மையும் வராதம்மா, ஆகவே உன்னை நான் துதிக்கிறேன் என்கிறார் சுவாமி தேசிகன். மித பிரேட்சாலாபக்ஷண பரிணம பஞ்சசபதா மதுக்தி ஸ்துயேஷா மஹித கவிசம்பரம்ப விஷயே நகஸ்யேயம் ஹாஸ்யா ஹரிசரணதாத்ரி சிஜிதலே முகுர்வாத்தியாதூதே முகபவன விஷ்பூர்ஜிதமிவ. மித பிரேட்சாலாபக்ஷண பரிணம பஞ்சசபதா, ஸ்லோகங்களை இயற்ற வேண்டும், ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் வியாச வால்மீகியாதிகள்லாம் மிக அழகாக ஸ்தோத்திரங்களை பண்ணினார்கள். ஏன் அவள்னா அப்படின்னு கேட்டவெல்லாம், அவள்லாம் பிறவி கவிகள். இயற்கையாகவே யார் கவிஞனாகவே பிறக்கிறானோ, பிறக்கும் பொழுதே அவர்களுக்கு இந்த சொல்லெல்லாம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டவனாக்க, அது தானாக போட்டி போட்டு கொண்டு வரும். அவர்களால் பெரிய மகா காவியத்தை இயற்ற முடியும். அவளை பார்த்துட்டு நாமும் கவியாகணும்னு சொல்லி ஒரு பெரிய வித்வானாக இருந்தாலும் கவியாகணும்னு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தா, ஸ்லோகத்தை எழுத ஆரம்பித்தா, எப்பொழுதாவது சில சமயத்தில் சில சொற்கள் அழகாக தோன்றும். உன்னை அதை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணலாமே என்று ரொம்ப யோஜனை பண்ணி நிகழ்ந்து எல்லாம் பார்த்து, என்ன அந்த ஸ்தோத்திரங்களுக்கு நம்முடைய இலக்கணங்கள் எல்லாம் பார்த்து கொண்டு அதற்கு ஏற்ப யோசித்து யோசித்து ஸ்தோத்திரத்தை பண்ணுவார்கள். ஆகினால அது கொஞ்சம் பரிகாசாஸ்பதமாக இருக்கும். இயற்கையாக பாடுவதற்கு ஸ்லோகம் பண்ணுவதற்கும் தானாக முயன்று ஸ்லோகத்தை செய்வதற்கும் வித்தியாசம் உண்டு. மித பிரேட்சாலாப க்ஷண பரிணம பஞ்சசபதம், அவெல்லாம் எப்படி அப்படின்னா, மித பிரேட்சா, பிரேட்சான்னா ஞானம், அல்பமான ஞானம். அந்த அல்பமான ஞானத்தை பெற்றிருப்பதனாலே லாப க்ஷண பரிணம, ஒவ்வொரு நிமிஷத்தில் சில சமயம் வெளிவரும் சில சொற்கள் என்ன, பஞ்சசபதம், அதாவது அஞ்சாறு சொற்கள் தான் மனசில் வரும், தெரிஞ்சுதா? அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவா, சேஷபூரணம் பண்ணி எப்படியா கஷ்டப்பட்டு ஒரு ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணுவா. அப்பேற்பட்டது மதுக்கி, என்னுடைய உத்தியானது, தெரிஞ்சுதா? தொய்யேஷா மஹித கவிசம்பரம்ப விஷயே, உன் விஷயத்தில் கவி மாதிரி நானும் ஸ்லோகங்களை பண்ணுங்கிறதுக்காக உற்சாகத்தோட கவனம் பண்ணுறேன். அப்படி கவனம் பண்ணால் பெருத்தியார் பரியாசம் பண்ண முடியுமா, ஆகுமா? நகஸ்யேயம் ஹாஸ்யா, பிறருக்கு பரியாசாஸ்பதமாக ஏன் நான் ஆக மாட்டேனே, ஆனால் ஆயிட்டு போகிறேனே
ஹரிசரணதாத்ரி சிட்டிதலே. எப்படின்னு கேட்டாக்க, உலகத்தில் பெரிய காற்று அடிக்கிறது சில சமயம், கிராமத்தில் பக்கத்தில் பெரிய தோப்பு, அந்த தோப்பில் மாமரங்கள் தென்னை மரங்கள்லாம் இருக்குது, காற்று புயற் காற்று அடித்த உடனே தொப்பு தொப்புன்னு நிறையா மாங்காய்களும் பழங்களும் தென்னை நெற்றுக்களுமா விழருது. பக்கத்தில் இருக்கிற விழுந்து அடிச்சுன்னு ஓடி போய் அது எல்லாத்தையும் பொறிக்கிண்டு போகிறான். ஒரு சேம்பேறி கடைசியில் இங்கேருந்து விழுந்து அடித்து ஓடினான், ஐயோ எல்லாரும் பொறிக்கிண்டு போகிறாளே நாமும் பொறுக்குவோன்னு போனான். அதுக்குள்ள ஜனங்கள் எல்லாம் பொறிக்கிட்டு போயிடுது, ஒண்ணுமே கிடைக்கல. உடனே அவன் சொன்னான், நீங்களாம் போனா போயிட்டு போறது, காத்து அடிச்சது இதெல்லாம் விழுந்தது இல்லையா, அதனால நான் இங்கேருந்து ஊதுறேன், இந்த காத்துல கீழே விழுவும், நான் நிறைய எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவன் பேசினானான். அந்த பேச்சு போல நானும் அவள் மாதிரி நிறைய நினைத்தபடி பாடக்கூடிய சக்தியுடையவாளுக்கு எதிர்க்க நான் கடைசியில் வாயினாலே ஊதி அதனால விழக்கூடிய பழங்களை எடுத்துக்கிறேன்னு ஒருத்தன் பேசினானே அதுபோல நான் இருக்கேன் அப்படின்னு தன்னுடைய சிறுமையை சொன்னார். அதே சமயத்தில் இந்த ஸ்லோகத்துக்கு தன்னுடைய பெருமையும் சொல்லுவதாக கொள்ளலாம். நம்ம எப்படி அப்படின்னு கேட்டவனாக்க, பிரேட்சா பிரேட்சான்னு சொன்னால் ஞானம் ஒரு பொருள் சொல்வதை விட பிரேட்சான்னா கடாட்சம்னு அர்த்தம் சொல்லலாம், ஈட்சான்னா பார்க்கிறது, அதில் பிரேட்சான்னா பிரகர்ஷமான பார்வை, அதாவது அருள் பார்வை. என்ன மித பிரேட்சா, ஒரு லேசான பகவத் கடாட்சம் இருந்தால் போகிறோம். அந்த பிராட்டியினுடைய அல்லது பாதுகையினுடைய கடாட்சத்தை கொஞ்சம் பெற்றாலும் க்ஷண பரிணமத் பஞ்சசபதா, அவளுடைய அனுகிரகத்தினால கடாட்சத்தினால ஒரு க்ஷணம் ஒரு நொடியிலேயே எனக்கு பஞ்சசபதா, பதசப்தத்துக்கு பாதம்னு கூட அர்த்தம் சொல்லலாம். அப்படி பார்க்குற காலத்தில் ஒரு நொடியிலேயே அஞ்சாறு பாதம் எனக்கு வந்து நிற்கும் அப்படின்னு அர்த்தமாச்சு. ஒரு நொடியில் ஒன்றரை ஸ்லோகம் வந்துடும் மனசில். ஆக அப்படி வரத்தினால மதுக்திஹி தொய்யேஷா மஹித கவி சம்ரம்ப விஷயேன், அப்படி நான் கவனம் பண்ணினேன் யாகில் ஒரு யாமத்துக்குள்ள பாதசாஸ்திரத்தையும் ஆயிரம் ஸ்லோகத்தையும் பண்ணி முடிச்சுடலாங்கிற தைரியம் எனக்கு இருக்கு. ஆகினால நான் என்ன ஹாஸ்யா பிறருக்கு பரியாசாஸ்பதமாக எப்படி ஆவேன், ஆக மாட்டேன். கஷ்யேயம் ஹாஸ்யா, என்ன கஷ்யன்னா காங்கிறதுக்கு பிரம்மான்னு அர்த்தம் சொல்லலாம், தெரிஞ்சுதா. நான் பிரம்மாவுக்கு கூட நான் ஹாசாஸ்பதமாக ஆக மாட்டேன், தெரிஞ்சுதா. ஏன்னு கேட்டால் பிரம்மாவனுடைய அனுகிரகத்தினால வால்மீகி பாதுகையினுடைய அனுகிரகத்தினாலும் நிறைய ராமாயணத்தையே பண்ணார், ரொம்ப அழகாக நல்ல பெயர் எடுத்தார். ஆனால் அப்பேற்பட்ட பிரம்மா இருக்கான அந்த பிரம்மாவுக்கு கூட நான் பரியாசாஸ்பதமாக ஆக மாட்டேன். ஏன்னு கேட்டால் இந்த பாதுகையினுடைய அனுகிரகமானது எனக்கு ஒரு நிமிஷத்திலேயே ஒன்றரை ஸ்லோகம் ரெண்டு ஸ்லோகத்தை பாடும்படியான ஒரு சக்தியை கொடுக்கறது. அதனால் இந்த பாதுகாசகசிரத்தை ஒரே யாமத்தில் நான் அழகாக பண்ணி முடித்து விடுவேன் அப்படின்னு கம்பீரமாக தன்னுடைய ஆற்றலை வெளியிடுவது போலவும் அமைந்திருக்கிறது இந்த ஸ்லோகம் என்று சொல்லலாம். நிஸ்ஸந்தேக நிஜாபகர்ஷ விஷயோத்கர்ஷோபி ஹர்ஷோதய பிரத்யூடக்ரம பக்தி வைபவ பவத் வையாத்ய வாசாலித ரங்காதீஷ பதத்ர வர்ணன கிருதாரம்பைஹி நிகும்பைஹி கிராம் நர்மாஸ்வாதிஷு வெங்கடேஸ்வர கவிஹி நாசீரமாசீததி. நான் மகாகவி போல ஸ்தோத்திரம் பண்ண முடியாது, அது உண்மை. இருந்தாலும் கூட ராமராவண யுத்தத்தை கதையை கேட்ட குழந்தைகள் என்ன பண்ணும், அதுகள் ராமராவண யுத்தம் ஆடும், விளையாடி பார்க்கும். ஆக அதே போல நான் கவிகள்லாம் ரொம்ப அழகாக பேசி பண்ணதெல்லாம் நாம் கேட்டிருக்கோம் இல்லையோ, அதே மாதிரி அதை அனுகரணம் பண்ணி பெரியோர்களை போல பேசுவது ஆடுறது இதெல்லாம் ஒரு உயர்ந்த விளையாட்டு இல்லையா, பிரத்யார அனுகரணம் பண்ணி பேசுறது. அதுபோல வால்மீகி போன்ற மகர்ஷிகள் பெரியவர்கள் எல்லாம் அவர் பேசின கவனங்கள் எல்லாம் கேட்டிருக்கோம் அல்லவா, நாம் அதே போல நாம் அனுகரணம் பண்ணி பேசினாக்க அதுக்கு என்ன கௌரவம், அந்த கௌரவம் நமக்கும் தன்னை போல வருது. நான் இப்படி எல்லாம் பேசுறதுல கெட்டிக்காரன். விதூஷகன் என்ன பண்ணுவான், புரத்தியாருடைய நாடகங்கள்ல புரத்தியாருடைய வார்த்தையெல்லாம் தான் அப்படியே அனுகரணம் பண்ணி எல்லோரையும் மகிழ்வித்து பேசுவான். அதை மாதிரி பேசுறதுல நான் யாரு தெரியுமா, நாசீ நம அசீததி, அவளுக்குள்ள நான் தான் முதல்வன். ஏன்னா நான் பேசுகிற பேச்சில் ஒழுங்குமுறை இல்லாமல் இருக்கலாம். ஏன்,
அத்தியந்த பக்தி யுக்தானாம் நசாஸ்திரம் நசை நைவ சக்கரமஹா என்று சொல்லுகின்ற வழக்கம். பக்தி மேலிட்டு போச்சுனாக்க ஒரு சாஸ்திரத்தினுடைய வரமுறையோ இப்படித்தான் பேசணுங்கிற முறையோ பின்பற்ற மாட்டார்கள். ஆக எப்படி வேணாலும் பேசலாம். அதனால எனக்கு பாதுகான கிரகம் இருப்பதுனால இப்பொழுது நல்ல துணிவு எனக்கு வந்து விட்டது. ஆகினால இதுவரையிலும் பாதுகையை பார்த்து என்னால் பேச முடியலையே அடக்கமாக பேசினார் சுவாமி தேசிகன். இப்பொழுது தன்னுடைய உண்மை நிலையை தான் அறிந்து பிறருக்கு அறிவிக்கிறார். என்ன, நான் எப்படி பெறப்பட்டவன் அப்படின்னு கேட்டவனா, நர்மாஸ்வாதிஷு விதீஷன் போல வேடிக்கையாக விகடம் பேசி பிரச்சார மகிழ்ப்பவர்களுக்குள்ள நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா, முதல்வன். வெட்டி பேச்சு பேசணும்னு சொன்னாக்க அதுலேயும் நான் தான் ஃபர்ஸ்ட் முதல்ல வந்து நிற்பேன். ஆக என்னுடைய பேச்சுக்கு விதூஷகன் போல பிறரை மகிழ்விக்கக்கூடியதாக இருக்கும், சிலதெல்லாம் கம்பீரமாகவும் இருக்கும். அப்படியாக வாஜாலிதாக, வாஜாலிதன்னாக்க வாக்மியா இருக்கிற ஒரு அர்த்தம். வாஜாலிதன்னா வாக்குகளுடைய ஆளினா வரிசை. ஆக 32 பத்ததிகள் கொண்டதாக இதை நான் ஏற்ற போகிறேன் அல்லவா. அந்த கிரான் நிகும்பைகி சொற்களுடைய கூட்டங்களால நான் என்ன பண்ணுவேன், அழகாக இப்ப பிரஸ்தாவனா பத்ததி ஆரம்பிச்சிருக்கேன். அந்த வரிசையில 32 பத்ததியும் ஒழுங்காக நான் பேசி முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லுகின்ற காலத்துல தான் சொல்றார், நான் இந்த சோத்திரத்தை நன்னா பண்ணிடுவேன்னு சொல்லாமல் நான் என்பதற்கு பதிலாக நர்மாஸ்வாதிஷு வெங்கடேஸ்வர கவிஹி நாசீரம் ஆசீரதி வெங்கடேஸ்வர தேவிஹி என்று தன்னுடைய பெயரை சொல்லி மாறுதட்டி பேசுகிறார் சுவாமி தேசிகன். ஏன், பாதுகா அனுகிரகம் பூர்ணமாக கிடைத்து விட்டது. ஆகினால பெரியவர்களைப் போல நாம் அவர்களை அனுகரணம் பண்ணி மிக அழகான ஸ்தோத்திரங்களால ஸ்தோத்திரத்தை பண்ண முடியும், இந்த சகசிரத்தை முடிக்க முடியும் என்று தன்னுடைய நம்பிக்கையை வெளியிடுகிறார் இந்த ஸ்தோத்திரத்துல. ரங்கட்சுமாபதி ரத்ன பாது பவதீம் துஷ்டூஷதோ மேஜவாது திரும்பந்தாம் பவதீய சிஞ்சித சுதா சந்தோக சந்தேகதாஹாம் ஸ்லாகாகூர்ணித சந்திரசேகர ஜடா ஜங்கால கங்காபயா திராசாதேஷ விசிருங்கல பிரசரணோத்சிக்தாஹ ஸ்வயம் யுக்தயஹாம் ரங்கட்சுமாபதி ரத்னபாது. ரங்கன் ஸ்ரீரங்கம், அதுக்கு ஸ்மாபதி அந்த பூமிக்கு தலைவனாக இருக்கணும், ராஜா ரங்கராஜா. ரங்கராஜனுடைய ரத்தன பாது ரத்தனமயன் மணி பாதுகையே பவதீம் துஷ்டூஷதோ மேஜவாது, நான் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இப்போ இறங்கியிருக்கேன். அதனால எனக்கு என்ன பண்ண தெரியுமா, இப்போ நீ நிறைய என்னென்ன பதங்கள் எது உண்டோ அது மாதிரி தன்னை போல வந்து சேரணும், அதுவாக பதங்கள்லாம் வந்து அமையணும், ஸ்தோத்திரமானது மிக அழகாக ஆகணும். இரும்பந்தாம் பவதீய சிஞ்சித சுதா சந்தோக சந்தேகதாகாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டவனாக்க, ரங்கநாதன் உன்னை திருவடியில சூட்டி கொண்டு நடக்கிறான் அல்லவா, அப்ப எப்படி ஒலி எழுந்திரியுமா, ஜில் 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 என்று அழகான ஒலியை நீ எழுப்புவாய். தெரிஞ்சுதா, நாம் இந்த உன்னை பத்தி நான் சோதனம் பண்ணாக்க பாக்கிறவாளுக்கு தூரம் இருந்து கேட்கறவாளுக்கு எப்படி இருக்கணும் தெரியுமா, என்ன பாதியை போட்டு ரங்கநாதன் நடக்கிறாரா என்ன, ஜில் ஜில்னு சத்தம் கேட்கறதே அப்படின்னு உன்னுடைய ஒலியை அனுகரிப்பது போல இருக்க வேண்டும் என்னது. ஆக உன்னுடைய சுதா சந்தோக சந்தேகதாகம் அப்படி அமிழ்தம் போன்று ரசிக்கக்கூடியதான சொல்லோவியங்களோடு என்னுடைய பாட்டும் அமையணும். அந்த பாட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, நான் என்னுடைய பாதுகாசரத்தை கேட்டாக்க சிவன் பக்கத்துல வந்து கேட்டான்னா அவன் அண்ணா தலையாட்டி ரசிப்பான். எப்படி, ஸ்லாகாகூர்ணித சந்திரசேகர ஜடா ஜங்கால கங்கா வயஸ்திராசாதேச விசிருங்கல பிரசரணோத்சிக்தாஹாஸ்வயம் சூக்தயஹான், என்னுடைய சூக்திகள் என்னிடத்துல வரக்கூடியதான இந்த வாக்குகள் எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு கேட்டவனா, சிவனுடைய தலையில கங்கை இருக்கு. சிவன் நான் சொல்ற ஸ்தோத்திரத்தை கேக்குறார். அப்படி கேக்குற காலத்துல ஆஹா பேஷ் அப்படின்னு தலைய ஆட்டுறார். தலைய ஆட்டின உடனே அந்த சந்திரசேகரன் இருக்க முடியாத, அந்த ஜடைக்குள்ள இருக்க முடியாத அந்த கங்கா தீர்த்தம் இருக்க அதுவும் ஆடுறது. ஆடின உடனே அது ஒரு பெருவிதாப்த அந்த ஜடையில இருந்து வெளிக்கிளம்பி விழருது. விழுந்ததுன்னா தடையில்லாமல் வந்து வெளியில விழருது. ஆக
சிவன் என்னுடைய ஸ்தோத்திரத்தை கேட்டு ரொம்ப அண்ணா இருக்குன்னு தலையாட்ட, அது திருமுடியில் இருக்க முடியாத கங்கையானது என்ன ஆடி வேகத்தோடு வெளியில் எப்படி வந்து தெரிக்குமோ அதுபோல என்னுடைய சூக்திகளும் மிக அழகாக என் வாயிலிருந்து மிக நன்றாக வந்து எழும். தெரிஞ்சா அதை மாதிரி வரும்படியாக நீ என்னை அனுகிரகிக்க வேண்டும் அப்படின்னார். ஆக தேகியனுடைய ஸ்ரீசூக்திகள் பாதுகையினுடைய இனிய நாதம் அதனுடைய குவியலோ என்று சந்தேகத்தை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கும் என்று அர்த்தம். இங்கே சிவனை ஏன் எடுத்தார் அப்படின்னு கேட்டோம்னா, வைஷ்ணவானாம் யசா சம்புகு ஸ்ரோதசாம் ஜான்னவீயசாம் என்று நதிகளுக்குள்ளே கங்கை உயர்ந்தது, வைஷ்ணவர்களுக்குள்ளே உயர்ந்தவன் சிவன். ஆக பரம பக்தன் வைஷ்ணவன் சிவன், அவன் மேம்பட்ட ஸ்ரீவிஷ்ணு, அவனோட மேம்பட்டவர்கள் யாரும் இல்லை. அப்பேற்ப சிவனே தலையாடி கொண்டாடினாக்க இங்க இருக்கிறவர்கள்லாம் என்னுடைய ஸ்தோத்திரத்தை கேட்டு கொண்டாடுறதுக்கு என்ன வேண்டிருக்கு, என்ன ஒன்றும் கவலையே இல்லை, கண்டிப்பா கொண்டாடுவான். அதனாலதான் சூக்தயகா என்று சொன்னார். தெரிஞ்சுதா என்னுடைய உக்தி உண்மையாலேயே சிறப்புடையது. ஆகினால ஏ பாதுகாதேவி, நீயே என்னுள்ளே புகுந்து உனது ஒளி போன்று எழி சொற்களை என்னிடத்துல எழுப்பி ஒரே ராத்திரியில 1000 ஸ்லோகங்களும் பண்ணணும். எப்படி கங்கை வேகமாக வெளியே வருகிறதோ அதுபோல என்னுடைய சூக்திகளும் வெளியில வரணும். அப்படி வந்து இந்த நான் நினைத்த இந்த பாதுகா சாஸ்திரத்தை இனிதாக முடிக்க வேண்டும், அப்படி நீ அனுகிரகிப்பாயாக. ஹிமவன் அலசேது மத்யபாஜாம் பரதாபியர்ச்சித பாதுகாவதம் சகம் அதபோதன தர்மத கவீனாம் அகிலேஷ்வஸ்மி மனோரதேஸ்வபாஹ்யா. இந்த ஸ்லோகத்தில் பாதுகினுடைய அனுகிரகத்தினால தனக்கு நல்ல ஞானம் வந்துடுத்துன்னு கிருதஜதையை தெரிவிக்கிறார் சுவாமி தேசிகன். பரதாபியர்ச்சித பாதுகாவதம் சகா, எனக்கு ஏன் அந்த ஞானம் வந்தது, எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா, பாதுகாவதம் சகம் ரங்கநாதனுடைய பாதுகைய நான் தலையில தாங்கியிருக்கேன், சூடாமணி மாதிரி தலையில தரிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா என் தலையில பாதுகைய எழுந்துள்ள பண்ணி அனுகிரகித்தார்கள் என்று பாகுதாடலாம். ஆகினால பாதுகாவதம் சகம், இவ வெறும் பாதுகையா இருந்தா அவ்வளவு சக்தி இருக்காது. எப்பேர்ட்ட பாதுகை, பரதாபியர்ச்சித பாதுகாவதம் சகம், பரதன் ஆராதிச்ச பாதுகை அல்லவா. அர்ச்சா விக்கிரகத்துக்கு பெருமை, பெரியவாள் ஆராதிச்சிருந்தா அந்த அர்ச்சைக்கே பெருமை ஜாஸ்தி, அதிக பலத்தை கொடுக்கும் நமக்கு அந்த விக்கிரகங்கள்லாம். ரங்கநாதன் பேர் பெற்றவன், ராத்திரில எப்போதும் தேவர்களெல்லாம் வந்து ரங்கநாதனை ஆராதிக்கிறான், அதனால ரங்கநாதனுக்கு உயர்வு. அது மாதிரி சாட்சாத் பரதனே ஆராதிச்ச பாதுகையே தலையில சூழின்றபடியினால எனக்கு எந்த விதமான குறவு இல்லை. என்ன குறவு இல்லை, ஹிமவன் அலசேது மத்யபாஜாம் கவீனாம் அகிலேஸ்வஸ்மி மனோரதேஸ்வபாஹ்யா அப்படின்னா, இமயமலையிலேருந்து ஆரம்பிச்சு நலசேது பரியந்தம் உள்ள இந்த பாரத கண்டத்துல எவ்வளவோ மகான்கள், எவ்வளவோ பெரிய பெரிய கவிகள் எல்லாம் இருந்திருக்கா. அந்தந்த கவிகளுக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருந்தது இல்லையா. உபமா காளிதாசியங்கிறோம், காளிதாசன் உப மேல ரொம்ப கெட்டிக்காரங்கிறோம், பாரவேர் அர்த்த கௌரவங்கிறோம், பொருட்செறிவு பாரவிக்கு ஜாஸ்திங்கிறோம். இது மாதிரி ஒவ்வொன்றும் வேணும்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் ஆசைப்படுவான். பிறர் என்ன ஆசைப்படுவாவா அப்படின்னு கேட்டவனாக்க, தன்னுடைய கவிகளில் வருகின்ற சொற்கள்லாம் அழகாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவான். பிறர் எல்லோரும் பாராட்டும்படியான கருத்துக்கள் பொதிந்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவான். குணங்களெல்லாம் இருக்கணும், நல்ல அலங்காரங்கள் அணிகள் இருக்கணும், துவனிகள் இருக்கணும், அதோட ரசபாவங்களும் இருக்கணும், சப்தசித்திரம் அர்த்தசித்திரம் அனுப்பிராசம் உபமை உத்பிரேட்ச கௌடி விருத்தி வைதர்பி விருத்தி சிங்கார வீர ரசங்கள்
உயர்ந்ததான சாந்தி ரசம் இதெல்லாம் பொதிந்து இருக்க வேண்டும் அப்படின்னு ஒவ்வொரு கவிகளும் ஆசைப்படுவான். இப்படி பாரத கண்டத்தில் இருக்கும்படியான கவிகள் என்னென்ன ஆசைப்படுவாளோ அகிலேஷு மனோரசேஷு அவ ஆசைப்படுறதுக்குமுடியான அத்தனையிலையும் நான் எப்படி இருக்கேன், பாஷ்யன் இல்லை அபாஷ்யா அப்படின்னா அவளுக்கு என்னென்ன ஆசையோ அந்த ஆசையெல்லாம் எனக்கு நிறைவேறலைன்னா நான் அவளை காட்டிலும் பாஷ்யாக வெளிப்பட்டவனாக ஆயிருப்பேன். அப்படி ஆகலை. பரதாபியர்ச்சிதமான பாதுகையை தலையில் சூடிண்டத்தினால அவருடைய எண்ணங்களில் அபாஷ்யனாக ஆனேன். அப்படின்னா என்ன அர்த்தம், என்னுடைய இந்த சகசிரத்தில் கவிகள் என்னென்ன ஆசைப்படுவாளோ அத்தனையும் இருக்கு எனக்கு, தெரிஞ்சுதா? ஆக அர்த்தசித்திரம் சப்தசித்திரம் அனுப்பிராசம் என்னென்ன சொல்லுவாளோ, கவிக்கு என்னென்ன வேணும்னு ஆறார சொல்லுவாளோ, என்னென்ன லட்சணங்கள் ஏற்றிருக்காளோ காவியத்து மகாகாவியத்துக்கு என்ன லட்சணம் வேணும்னு சொல்கிறாளோ அத்தனையும் இந்த சகாசுரத்தில் இருக்கு. ஆக அதிலிருந்து வெளிப்படாதவனாய் கவிகளுடைய மனோரசத்துக்கு வெளிப்படாதவனாய் அப்படின்னா கவிகள் ஆசைப்படக்கூடிய எல்லா உயர்வும் பொருந்தியவனாக நான் இருக்கேன். அது எப்படி எனக்கு வந்தது, உட்காண்டு தபஸ் பண்ணி ஹோமங்கள்லாம் பண்ணி யாகங்கள் பண்ணி இப்படி சம்பாதிச்சானா? அதபோதன தர்மதா, தபோதன தர்மத்தினால நான் பண்ணல, தபோதனால் இருக்கால நல்ல தவம் பண்ணி எல்லா சக்தியும் பெறுவார்கள், நல்ல யாகங்களை பண்ணி எல்லா ஆற்றலையும் பெறுவார்கள், நிறைய ஹோமங்களை பண்ணுவார்கள், நல்ல புண்ணிய தீர்த்தங்கள்லாம் போய் எல்லாத்திலையும் நீராடி சில பேர் பெருமையை பெறுவார்கள், இது மாதிரி எவ்வளவோ முயற்சி பண்ணி அறிவை பெறுவார்கள் லோகத்தில் எல்லோரும். நான் அப்படியெல்லாம் இல்லை. அதபோதன தர்மதா, தபோதனால் பண்ணக்கூடிய எந்த காரியங்களையும் செய்து நான் இந்த ஞானத்தை பெறவில்லை. பின்ன பரதாபியர்ச்சித பாதுகாவதம் சகா, அந்த பாதுகையை தலையில சூடினேனோ இல்லையா, அது ஒன்னே எனக்கு எல்லாத்தையும் கொடுத்து விட்டது. பரதாழ்வான் ஆளச்சே அதுக்கு என்ன அந்த பெருமைன்னு கேட்டா, பரதாழ்வான் ஆண்ட ராஜ்யம் இருக்கே அந்த 14 வருஷ காலம் அவனுடைய ஆராத்திய பூமி அயோத்தியா சாம்ராஜ்யம், அதுல யாராரு லோகத்து ஜனங்கள் எத்தனை பேர் இருந்தாலோ அவரவர்களுக்கு என்னென்ன எண்ணமோ அவருடைய மனோரதங்கள்லாம் பூர்த்தி செய்வித்தான் பரதன் பாதுகா ஆராதனத்தினால. அப்படி உலகத்தில் இருக்கும்படியான எல்லோருடைய மனோரகத்தையும் பூர்த்தி பண்ண பண்ணிவித்த அப்ப ஏற்பட்ட பரதனாலே ஆராதிக்கப்பட்ட அந்த பாதுகை என்னுடைய எண்ணத்தை பூர்த்தி பண்ணாமல் இருக்குமா? ஆகினால அது என்னுடைய சிரசை அலங்கரித்தபடினாலே என்னுடைய எல்லா மனோரசமும் பூர்த்தி ஆயிடுத்து. ஆக இந்த சகசிரத்தில் எல்லா கவிகளுடைய சாமர்த்தியம் என்னது சொன்னதும் சொல்கிறோமோ அதுக்கு ஈடான உதாரணங்களெல்லாம் என்னுடைய காவியத்தில் பார்க்கலாம். ஆகையினால தான் நான் கவிசிம்மமாக இன்றைய தினத்திலே நான் விளங்குகிறேன். அப்படி கவிசிம்மமாக ஆனதுக்கு காரணம் இந்த பாதுகை தான் என்று பாதுகையினுடைய பெருமையை பேசி தன்னுடைய ஞானத்திற்கு கொடுத்த பாதுகா தேவிக்கு கிருதஞ்சலியை தெரிவிக்கிறார் இந்த பாசுரத்தில். அனிதம் பிரதமஸ்ய சப்தராசே அபதம் ரங்க துரீண பாதுகே த்வாம் கதபீதி அபிஷ்டுவன் விமோகாது பரிஹாசேன வினோதயாமி நாசம். முதல் ஸ்லோகத்தில் நான் கவிசம்மமாக ஆனத்திற்கு பரதாபியர்ச்சிதமான பாதுகை காரணம்னு சாதித்தார். அப்போ அதனால அகங்காரம் வந்துருத்தோ சுவாமி தேசியனுக்கு, அகங்காரத்தினால இப்படி பேசினாரோ அப்படின்னு கேட்டா சொல்லிக்கூட அகங்காரம் இல்லைங்கிறத காட்டுறார். பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும், பெருமாளுக்கு ஒவ்வொருத்தரும் இவ்வளோ திருத்தம் வேலை பண்ணி கைங்கரியம் பண்ணுவா, தீர்த்தம் கொண்டு கொடுத்து கைங்கரியம் பண்ணுவா, தெரிஞ்சு அவரை தியானம் பண்ணி கைங்கரியம் பண்ணுவா, எல்லாத்தையும் விட ஒசந்தது எம்பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணி பண்ணுகிற கைங்கரியம் இருக்கே அது மிக ஒசந்தது. அந்த கைங்கரியத்தை பண்ணி எம்பெருமான ரங்கநாதனை சந்தோஷப்படுத்தணுங்கிற அந்த ஆசையினாலே நான் இதை பாடினேனே ஒழிய வேறு கர்வம் எதுவும் இல்லை. ஏன்னா பாதுவியினுடைய பிரபாவத்தை நம்மளாலாம் பாட முடியுமா? ஒரு நாளும் பாட முடியாது. ஏன் அப்படிங்கிட்டா அனிதம் பிரதமஸ்ய சப்தராசேகே, அனிதம் பிரதமமான சப்தராசி இதுக்கு முன் இல்லாததானது அப்படின்னா இது அனாதியா இருக்கிறதுன்னு அர்த்தம். அனாதியா இருக்க முடியாத சப்த கூட்டம் எது? அதுதான் வேதங்கள். அந்த வேதங்கள் சாமானியப்பட்டவில்லை, அனந்தாவி வேதாக என்று வேதமே தன்னை சொல்லிக் கொள்கிறது, அது எல்லையற்றது. அது அப்பேற்பட்ட வேதமே கைவிட்டு கொடுத்து என்ன கைவிட்டு கொடுத்து அப்படின்னு கேட்டவனா
எதோ வாசோ நிவர்த்தந்தே அப்ராத்ய மனசாசா என்று தான் சொல்லணும். பகவான ஸ்தோத்திரமணும்னு ஆரம்பிச்சது வேதம் போல திரும்பி கொடுத்து நம்மளால முடியலேன்னு திரும்பி கொடுத்து ரொம்ப சக்தி உள்ளவா பூர்ணமா ஸ்தோத்திரம் பண்ணுவார். அப்பேற்பட்ட சக்தி தனக்கே இல்லைன்னு கொடுத்து வேதம், வேதமே கைவிட்ட ஒரு விஷயத்த நான் பூர்ணமாக கல்யாண குணங்களை எல்லாவற்றையும் பாடி என்னால் பேர் வாங்க முடியுமா? அது முடியாது. அனிதம் பிரசமஸ்ய சப்தராசேஹே அபதம் அப்படின்னு விட்டார். ஆக எம்பெருமான் வேதங்களுக்காலேயே ஸ்தோத்திரம் பண்ணப்பட முடியாமல் விடப்பட்டவன். அப்பேற்பட்டவனை நான் பாடணும்னு சொன்னா இப்ப என்ன பண்றேன், கதபீதிர அபிஷ்டுவன் விமோகாது அப்படி பெரிய வேதமே விட்டத நான் துணிஞ்சு ஆரம்பிக்கிறேன்னு சொன்னா எனக்கு பயம் இல்லை, இளங்கன்று பயம் அறியாது என்று சொல்வார்கள். அத மாதிரி பாதுகா தேவி என்று தாயார் தானே, அம்மா தானே, ஆக தாயார்கிட்ட யார் பயப்படுவா? அதனால எந்த விதமான பயமும் இல்லாமல் நான் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சேன். விமோகாது அப்படின்னார். அறியாமையினால தான் பேசுறேன், என்னோ கண்ணா நான் தான் ஸ்தோத்திரத்தை பிரமாதமா பண்ணிவிட்டேன் அவன் பிரமாசமா, ஆனா அதுக்கு பலம் இல்லாம போகல. பரிஹாசே நவினோதயாமிநாசம் அப்படின்னார். எம்பெருமான் பரிஹாசம் பண்ணுவான், என்ன பரிஹாசம் பண்ணுவான், இதுவரை துள்ளி குதிச்சிருந்த குழந்தை நான் நானும் பாடுறேன்னு சொல்லிட்டு பிரமாதம் 1000 பாடுறேன்னு வந்துருத்த பாடி கொடுத்தே அப்படின்னாது எள்ளி நகையாடியாவது கொஞ்சம் சந்தோஷப்படணும் இல்லையே எம்பெருமான், அதுவே எனக்கு போதுமானது. நான் பண்ற காரியம் ஏதோ சிறிதா இருந்தாலும் போறோம். பத்திரம் புஷ்பம் பலந்தோயம் யோமே பக்தியா பிரயச்சரியும் நான் கண்ணம். ஆகினால அவன் ஆராதிக்கிறதுக்கு ஏதோ சிறிதிருந்தாலும் போறோம். ஆக நான் அழகாக பாடி ஸ்தோத்திரங்களை சொல்லி அதனால மகிழ்ந்தானே ஆகியல் ரொம்ப சந்தோஷம். அது இல்ல இது என்ன குழந்தை துணிஞ்சு போய் பாட ஆரம்பிச்சுடுத்து தப்புன்னு தருமா ஏதோ பாடுறதே அப்படின்னு சந்தோஷப்படுவனோ இல்லையோ, அப்படி சந்தோஷப்பட்டாலும் போதுமானது எனக்கு. ஆகினால பரிஹாசே நவினோதயாமிநாசம் ரங்கநாதனை ஏதோ ஒரு சாக அவனுக்கு புன்சிரிப்பவனுக்கு ஏற்படக்கூடிய வகையில என்னை பரிஹசிக்க முடிய முடியாத முறையிலேயாவது அவனை நான் சந்தோஷப்படும் முடியாக பண்ணுகின்றேன் அல்லவா, ஆகினால அதுவே போதுமானது என்று நான் நினைக்கிறேன். ஆகவே இப்ப ஏற்பட்ட ஒரு பெரிய கைங்கரியத்தை பண்ணும்படியாக அந்த பாதுகாதேவி என்ன பண்ணி வச்சான். ஆக இந்த பாதுகாதேவியினுடைய அனுகிரகத்தினால நான் வேதத்தினாலே விடப்பட்ட பாதுகையினுடைய பெருமையை கூட நான் பாடிவிட்டேன் அப்படின்னு பொருள் கொள்ளலாம். இங்க வினோதயாமி நாசம் பரிஹாசேன வினோதயாமி நாசம் அப்படின்னாக்க இப்படி பரிஹாசம் பண்ணலாம், இத்தனை கவிகள் பாடினாலே எத்தனையோ காவியங்கள்லாம் ஏற்றிருக்கிறாளே அவர்கள் யாராவது இவர் வந்து கையாண்ட முறைகளை சப்த சித்திரம் அர்த்த சித்திரம் இதெல்லாம் யாராவது எல்லாத்துலேயும் யாராவது பாடியிருக்காளா ஒரு கவியாவது இல்லையே. அப்படி தேசியனுடைய கவியை கேட்டு கவிதா சக்தியை கேட்டு கவிஞர்களுடைய ஒரு முடியாமைய இயலாமைய பரியாசம் பண்ணி பேசலாம் அல்லவா, அப்படியே ரங்கநாதன் பேசினான்ங்கிற கருத்து இதில் ஏற்படுகிறது. ஆக தன்னுடைய காம்பீரியத்தினால தன்னுடைய பெருமையை நிலைநாட்டிக்கின்றார். அதே சமயத்தில் தன்னுடைய நைச்சீத்தியும் காட்டிக்கிண்டு எம்பெருமான குழந்தை சந்தோஷ தகப்பனை குழந்தை சந்தோஷப்படுத்துவது போல நானும் சந்தோஷப்படுத்தினேனோ இல்லையோ அதுவே எனக்கு பாக்கியம் என்று இந்த ஸ்லோகத்தில்